கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:35 இப்படி சொல்லுகிறது: ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அழகான ஒரு பதம், உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகிவிடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் மறைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான். ஒரு வயோதிப ஊழியரோடு பேசி கொண்டிருந்தேன். ஐயா, நான் ஆண்டவருக்கு என்று இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லும்போது ஒரு அருமையான காரியங்களை சொன்னார். நாம் பயன்படுத்தக்கூடிய அறிவால் தேயலாம், ஆனால் அது துருபிடிக்க விட்டுறக்கூடாது. அறிவால் துருபிடித்து விட்டால் அது பயனற்ற ஒன்றை போல காணப்படும். என கண்மாணவர்களே, அவர் சொன்ன வாசகம் என்னை அப்படியே சிந்திக்க வைத்தது. நாம் ஓடிக்கொண்டே இருப்போமே என்றால் நம்முடைய சரீரங்கள் தேயலாம், ஓடா போகலாம், ஆனால் நம்ம கூர்மையாக இருப்போம், பளிச்சுன்னு இருப்போம், பிரகாசமாக இருப்போம். வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நமக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இருளாக்குவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அந்த வெளிச்சத்தை மங்க செய்வதற்கு சில கவலைகள் வரலாம். அந்த வெளிச்சத்தை வெளியே தெரிய விடாமல் மறைப்பதற்கு சில சூழல்கள் வரலாம். அந்த வெளிச்சம் நம்மிலிருந்து பிரகாசிக்க விடாதபடிக்கு சில காற்றுகள் அடிக்கலாம். என கண்பானவர்களே, நாம் பிரகாசிக்க பிறந்தவர்கள். கிறிஸ்து பிரகாசித்ததை போல அவருடைய சாயலை பெற்றிருக்கிற நாம் அவருக்காக பிரகாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாக்கு போக்குகளை சொல்லி அந்த இருளை நாம் அந்த இருளை கொண்டு இந்த வெளிச்சத்தை மறைத்து விடக்கூடாது. வெளிச்சம் வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தொடர்ந்து நாங்கள் ஒளி விளக்காய் விளங்குவதற்கு தேவையான பலன் தரும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரண்டையிலே கேட்பது. முந்தைய நான் நல்லா தான் இருந்தேன், இப்போ இந்த சூழலில் நான் என்ன செய்ய, இப்படி சொல்லிட்டு போனால் துருபிடிக்குது, வெளிச்சம் மறைகிறது என்று அர்த்தம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை நாங்கள் அணைத்து விடாதபடி, இருளாக்கி விடாதபடி எங்களை காத்து கொள்ளக்கூடிய பலன் தாரும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு நாம் ஜபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறீர், வெளிச்சமாக வைத்திருக்கிறீர். எந்த நிலையிலும் இருளாக்க விடாதபடி நாங்கள் எங்களை காத்து கொள்ளத்தக்கதான பலன் தந்து எங்களை வழிநடத்தும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.